இன்னி இந்த நாளில் உன்னை மன்னிக்கிறேன் என்ற அல்லாஹூ ரப்புல்லின் அவனை கூறிவிடுவான் என்ற சுல்லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் காவிர்களை முனாஃபிர் முனாஃபிகுகளை அழைத்து சொல்லுவான் ஹா உல்லா இல்லதி அலா ரப்பிம் அவர்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்திச் சொல்லுவான் அல்ல அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக இவர்கள் ரப்பை பொய்ப்படுத்தியவர்கள் அலாத்து அல்லாஹுடைய இந்த இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான் மும்மின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மறைப்பான் இந்த உலகத்திலும் ஏன் அவன் அல் அவன் அல் அவன் அசித்தீர் அல்லாஹு அல்லாஹ் ரபுல் அலமின் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர அவன் யார் இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான் அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான் ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் இரவில் செய்தேன் என்று அடுக்குவான் யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான் யார் என்ன அல்லாஹுடைய ரஹ்மத் பாருங்கள் நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய் நிறைய ஞானங்கள் உண்டு இந்த ஹதீஃபில் அல் கஃபூர் அல் கஃபார் அல் ஹாஃபிர் அஸ் சித்தீர் அல் ஆஃபு அல்லாஹுடைய இன்னொரு பெயரில் ஒன்று இவை எல்லாம் படித்தரங்கள் பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன் அல் ஆஃபு குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன்னுடைய தன்மையாக தன்மையின் பெயராக அல் ஆஃபு என்பதை ஐந்து முறை பயன்படுத்துகிறான் ஹம்ஸ் ஹம்ஸ் ஐந்து இடங்களில் அல்லாஹ் ஐந்து வசனங்களில் அல்லாஹ் ஹு ரபுல்லாஹ் அலமின் பயன்படுத்துகிறான் சுரத்து நிசாவுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹனா அர்ஃபூவன் அர்ஃபூவன் கஃபூரா அர்ஃபூவன் கஃபூரா நல்ல கவுனிங்க சுரத்து நிசாவுடைய தொண்ணூற்றி ஒன்போதா வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் வகான அல்லாஹு அர்ஃபூவன் கஃபூரா அல்லாஹ் ரபல் ஆலமீன் சூரத்துன் நிசா உடைய 149 அதில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபின்னல்லாஹு கான கதீரா இப்படி அல்லாஹ் ரபல் ஆலமீன் குர்ஆனில் ஐந்து இடங்களில் அல் அஃஃபு என்பதை அல்லாஹ் ரபல் ஆலமீன் பயன்படுத்துகிறான் அல் அஃபு என்றால் என்ன அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆஃஃபத் அர்ரீஹு ஆஃஃபத் அர்ரீஹு அல் அதரா யா ஓ பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா அல்ல ரீ காற்று வந்து அதை அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை ரீ அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல்ல ஆஃபு என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள் அல்ல ஆஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹ் அபுல் நீக்குதல் அல் நீக்குதல் தடமே தெரியாமல் நீக்குதல் அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல் அல்லாஹ் ரபுல் அலமின் பாவங்களை நீக்குவான் அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்து இருக்க மாட்டோம் அல்லாஹு ரப்புல்லாலமின் சோரா ஃபாத்திருடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவர்களை நாம் பிடித்து விட்டால் இந்த பூமியில் ஒருவரும் உயிர் ஒருவரையும் அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான் அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை அளிக்கிறான்

எல்லா என் பாவங்களை நீக்கிவிடு மறைத்துவிடு என் மீது அருள் செய் ஒரு பாவம் செய்த அடியானுக்கு இந்த மூன்று தேவை உண்டு ஒன்று அவனுக்கும் அடியானுக்கும் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே நடந்த அந்த பாவம் முதலில் நீக்கப்பட வேண்டும் நீக்கிய பாவம் இரண்டாவது மறைக்கப்பட வேண்டும்

அக்பர் அல்லாஹ் பாவங்களை நீக்குவதற்கு விரும்புகிறான் அந்த அந்த பாவம் நீக்கப்பட்ட பாவம் அல்லாஹ் நீக்கிவிட்டால் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவன் எத்தனை கோடி பாவம் செய்திருந்தாலும் சரி அந்த பாவம் அந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்படும் அது தடமே இல்லாமல் ஆக்கப்படும் அது மறைக்கப்படும் மறைக்கப்பட்ட பாவத்திற்கு ஏற்ப நன்மைகள் மாற்றப்படும் அல்லாஹு அகிபார் அல்லாஹு அல்லாஹு ஆலமீன் பழக் அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பான் இந்த தன்மைகளோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று அல் மகிரத் அல் ஃபஃபிர் அல் மகிரா மறைத்தல் அல் ஆஃபு நீக்குதல் இந்த தன்மைகளை அல்லாஹு ரபுல்லாலமின் முக்மீன்களிடமும் எதிர்பார்க்கிறான்